ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், லாஸ்ட் கிளாஸ் பார்த்தீங்கன்னா எர்த் மேக்னெட்டிக் ஃபீல்டு பற்றி பார்த்தோம். இப்போ என்ன செய்ய போகிறோம்னா, ஜென்ரலாக மேக்னெட்டிக் ஃபீல்டுனா என்ன, மேக்னெட்னா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேக்னெட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மேக்னெட்னு எடுத்துக்கிட்டால் டிஃப்ரெண்ட் ஷேப்பில் இருக்குது, டிஃப்ரெண்ட் சைஸில் இருக்குது. அதில் ஒரு ஒரு மேக்னெட்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக சில ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்குது. இப்போ பேசிக்காக எல்லா எல்லா மேக்னெட்ஸும் எந்த மாதிரியான ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு 4 ப்ராப்பர்ட்டிஸ் உங்கள் புக்கில் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட். ஒரு மேக்னெட்னு இருந்தாக்கா அதுக்கு மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட்டுன்னு ஒன்று இருக்கும். அதுக்கடுத்தது அந்த மேக்னெட்டை சுற்றி மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு ஒன்று இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஷேப்பு இருக்கிற மேக்னெட்டுக்கும் வேறு வேறு மாதிரியான மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் இருக்கும். அதனால் டைப்ஸ் ஆஃப் மேக்னெட்டை பொறுத்து ஃபீல்டு எப்படி மாறுது, இல்லை அது அது அதோட ப்ராப்பர்ட்டிலாம் எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் அப்படின்னு ஒன்று பார்ப்போம். இப்போ இதில் இருக்கிற 4 ப்ராப்பர்ட்டிஸை நம்ம தனித்தனியாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட சிம்பிள் வந்து பிஎம் அப்படின்னு சொல்லுவோம். பிங்கிறது நீங்கள் ஃபர்ஸ்ட் லெசன்லேயே படிச்சிருக்கலாம். பி வெக்டர் அப்படின்னு போடுவோம். ஃபர்ஸ்ட் லெசனில் எலக்ட்ரிக் டைபோல் மூமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இந்த லெசனில் மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். அந்த இடத்துல சார்ஜ் எடுத்திருப்போம், இங்கே மேக்னெட்டிக் மேக்னெட் எடுத்துக்கிறோம். ஓகேவா? இதில் ஃபர்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன எடுத்துக்கிறோம், ஒரு பார் மேக்னெட் எடுத்துக்கோங்க. மேக்னெட்டுன்னு எடுத்துக்கிட்டால் அது கண்டிப்பாக என்ன இருக்கும், நார்த் போல் சவுத் போல் அப்படின்னு இருக்கும். அதோட சென்டர் வந்து ஓன்னு சொல்லலாம். சென்டர்னாக்கா பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு சென்டர் சொல்லலாம். இங்கே மேக்னெட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விதமான சென்டர் பற்றி பேசுவோம். ஒன்று ஜியாமெட்ரிக்கல் சென்டர்னு ஒன்று சொல்லுவோம், இன்னொன்று மேக்னெட்டிக் சென்டர் அப்படின்னு ஒன்று சொல்லுவோம். இப்போ இந்த இடத்துல ஓங்கிறது ஜியாமெட்ரிக் சென்டர் அப்படின்னு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சவுத் போல் நார்த் போல் இருக்குது. ஒரு ஒரு போலுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கும், போல் ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ கியூஎம்னா என்ன, கியூஎம்ங்கிறது போல் ஸ்ட்ரென்த் ஆஃப் பார் மேக்னெட் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் லென்த் ஆஃப் டோட்டல் ஜியாமெட்ரிக்கல் லென்த் ஆஃப் மேக்னெட் என்னன்னு கேட்டிங்கன்னா 2L அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஜியாமெட்ரிக்கல் சென்டர்லேருந்து ஒரு போலுக்கு இடையில இருக்கிற டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா எல்னு சொல்லுவோம். அப்போ எல்னா என்னது, டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஜியாமெட்ரிக்கல் சென்டர் அண்ட் ஒன் எண்ட் ஆஃப் த போல். அப்போ ஜியாமெட்ரிக்கல் சென்டர்லேருந்து ஏதாவது ஒரு போலோடைய எண்டு அது வரைக்கும் இடையில இருக்கிற டிஸ்டன்ஸ் தான் எல்லு. அப்போ டோட்டல் லென்த் ஆஃப் மேக்னெட் என்னன்னு கேட்டிங்கன்னா 2L அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் டைபோல் மூமெண்ட், இல்லை டிஃபைன் டைபோல் மூமெண்ட், ரைட் இட்ஸ் ஈக்குவேஷன், ரைட் இட்ஸ் யூனிட், இந்த மாதிரி கேட்குறாங்கன்னா அதுக்கு நீங்கள் இதெல்லாம் நம்ம எழுதணும். என்னென்னு பாருங்க, ஃபர்ஸ்ட் நான் இந்த ஈக்குவேஷனில் இதில் இருக்க குவான்டிட்டி வச்சு நான் ஈக்குவேஷன் எழுத போகிறேன். அந்த ஈக்குவேஷன்லேருந்து நம்ம ஈஸியாக டிஃபைன் பண்ணலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா பிஎம் ஈக்குவல் டு கியூஎம் இன்ட்டு டி வெக்டர் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஈக்குவேஷன்லேருந்து ஈஸியாக சொல்லலாம் பாருங்கள். இதில் புதுசாக ஒன்று சொல்லியிருக்கோம், டினா என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா மேக்னெட்டிக் லென்த் அப்படின்னு சொல்கிறோம். இந்த இடத்துல ஜியாமெட்ரிக்கல் லென்த்னா 2L சொன்னோம் இல்லையா? இப்போ மேக்னெட்டிக் லென்த்துங்கிறது டி அப்படின்னு எடுத்துக்கிறோம். அப்போ ரெண்டுத்துக்கு இடையில என்ன சார் வித்தியாசம்னா, இங்கே பாருங்க டாட் இருக்குது இல்லைங்களா பிங்க் கலர்ல, இந்த டாட்லேருந்து இந்த டாட் வரைக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து மேக்னெட்டிக் லென்த்னு சொல்லுவோம். இந்த எண்டுலேருந்து இந்த எண்டு வரைக்கும் இருக்கிறத நம்ம ஜியாமெட்ரிக்கல் லென்த்னு சொல்லுவோம். அப்போ இந்த இடத்துல டி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா மேக்னெட்டிக் லென்த்து, 2L எடுத்துக்கிட்டிங்கனாக்கா அது ஜியாமெட்ரிக்கல் லென்த்து. அப்போ இது ரெண்டுத்த வச்சு நம்ம என்ன செய்யலாம், டைபோல் மூமெண்ட்ஸை டிஃபைன் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க வாட் இஸ் டைபோல் மூமெண்ட் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அதாவது மேக்னெட்டிக் லென்த்தை ஏதாவது ஒரு போல் ஸ்ட்ரென்த்தோட நம்ம மல்டிப்ளை பண்ணால் கிடைக்கிறதுக்கு பேர் தான் மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். பாருங்கள், இந்த மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட் இஸ் டிஃபைன்ட் அஸ் ப்ராடக்ட் ஆஃப் இட்ஸ் போல் ஸ்ட்ரென்த்து அண்டு மேக்னெட்டிக் லென்த்து. மேக்னெட்டிக் லென்த்னா டி, போல் ஸ்ட்ரென்த்னா கியூஎம். ரொம்ப சிம்பிள் தான். அந்த ஈக்குவேஷன் எழுதுனா இந்த டெஃபினேஷன் எழுதிடலாம். நெக்ஸ்ட் இதில் டின்னா என்ன சொன்னோம், வெக்டர் ட்ரான் ஃப்ரம் சவுத் போல் டு நார்த் போல். இப்போ ஒரு வெக்டர் ஏதோ ஒரு லைன் நீங்கள் வரைகிறீங்க, இதுலேருந்து இது வரைக்கும் சவுத் போல்லேருந்து நார்த் போல் வரைக்கும் வரைகிறீங்க, அந்த வெக்டர் தான் டி வெக்டர் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் இதை ஒரு ஸ்லைட்டாக வேரி ஆகும். என்னென்னதுக்கு ஜியாமெட்ரிக்கல் லென்த்துக்கும் மேக்னெட்டிக் லென்த்துக்கும் கொஞ்சம் வேரியேஷன் தான் இருக்கும். அந்த கொஞ்சம் வேரியேஷனை நம்ம மாடலஸ் எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன ஆகும், ரெண்டும் சப்போஸ் ஈக்குவலாக இருக்குன்னா இப்போ இதை வச்சு நம்ம என்ன செய்யலாம், 2L டிக்கு பதிலாக 2L போடலாம். அப்போ மேக்னிடியூட் ஆஃப் டைபோல் மூமெண்ட் பிஎம் ஈக்குவல் டு 2QL அப்படின்னு சொல்லலாம். இப்போ இது இதுவும் ஒரே ஈக்குவேஷன் தான், இதில் மேக்னெட்டிக் லென்த் வச்சிருக்கு, இங்கே ஜியாமெட்ரிக்கல் லென்த் வச்சிருக்கு. இப்போ இதோட யூனிட் என்ன சார்னா ஆம்பியர் மீட்டர் ஸ்கொயர். நெக்ஸ்ட் டைரக்ஷன் ஆஃப் டைபோல் மூமெண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா சவுத் போல் டு நார்த் போல் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த இடத்துல நம்ம இப்படி வரைஞ்சிக்கலாம். அதாவது
பிஎம் வெக்டரை சவுத் போல இருந்து நார்த் போல் நோக்கி நகருது அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, வாட் இஸ் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லா பொருளுமே இப்ப சப்போஸ் நீங்க ஒரு சார்ஜ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதை சுத்தி ஒரு ஃபீல்டு இருக்கும், அதை வந்து நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப நான் ஒரு பார் மேக்னெட் எடுத்துருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி ஒரு பார் மேக்னெட் எடுத்திருக்கேன், இது நார்த் போல் சவுத் போல்னா சுத்தி என்ன ஆகும்னா ஒரு ஃபீல்டு இருக்கும், அதாவது சுத்தி பார்த்தா ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும். அதை நம்ம எப்படி சார் நம்ம கண்டுபிடிக்கலாம்னா, வேற ஏதாவது ஒரு மேக்னெட்டை கிட்ட கொண்டு வந்தாலோ இல்ல ஒரு அயன் பீஸை கிட்ட கொண்டு வந்தாலோ அது என்ன ஆகும், அட்ராக்ட் பண்ணும், அப்ப அதை சுத்தி மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதை எப்படி சார் டிஃபைன் பண்ணலாம்னா, அப்ப இதுல என்ன இங்க என்ன எடுத்துக்கிறாங்கன்னா, ஒரு யூனிட் போல் ஸ்ட்ரென்த் இருக்கிற ஒரு மேக்னெட் எடுத்துக்கிறாங்க, அதை கொண்டு வந்து நம்ம எந்த மேக்னெட்டோட மேக்னெட்டிக் ஃபீல்ட செக் பண்ணணுமோ அங்க யூனிட் போல் ஸ்ட்ரென்த் இருக்கிற ஒரு மேக்னெட்டை கொண்டு வந்து வச்சிங்கனாக்கா அது எவ்வளவு ஃபோர்ஸ் உணர்ந்தோ அதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்றோம், மேக்னெட்டிக் ஃபீல்ட் அப்படின்னு சொல்றோம். பாருங்க, தி மேக்னெட்டிக் ஃபீல்ட் பி வெக்டர் அட் ஏ பாயிண்ட் இஸ் டிஃபைன்ட் அஸ். நான் ஏதோ ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன்ப்பா, இந்த பாயிண்ட் பி எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அந்த பி பாயிண்ட்ல நான் என்ன கண்டுபிடிக்க போறேன், மேக்னெட்டிக் ஃபீல்டு கண்டுபிடிக்க போறேன்னா, அந்த பாயிண்ட்டுக்கு வி மூவ் எ யூனிட் போல் ஸ்ட்ரென்த் மேக்னெட் இந்த இதை கொண்டு வரோம். மூவ் பண்ணாக்கா இது கண்டிப்பா என்ன செய்யும், ஒரு ஃபோர்ஸ் உணரும், அந்த ஃபோர்ஸுக்கு பேர் தான் மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு சொல்றாங்க. தி மேக்னெட்டிக் ஃபீல்டு பி வெக்டர் அட் ஏ பாயிண்ட் இஸ் டிஃபைன்ட் அஸ் ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு பை த பார் மேக்னெட் ஆஃப் யூனிட் போல் ஸ்ட்ரென்த். யூனிட் போல் ஸ்ட்ரென்த் இருக்கிற ஒரு பார் மேக்னெட் எவ்வளவு ஃபோர்ஸ் உணருதோ அதுக்கு பேர் தான் மேக்னெட்டிக் ஃபீல்ட். அப்ப என்ன செய்யறோம், பி வெக்டர் ஈக்குவல் டு எஃப் பை கியூ எம் அப்படின்னு சொல்றோம். போல் ஸ்ட்ரென்த்னா அங்க கியூ எம், அது எவ்வளவு ஃபோர்ஸ் உணருது, எஃப் ஃபோர்ஸ் உணருதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம், இதுல கியூ எம் உடைய யூனிட் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா ஆம்பியர் மீட்டர். கியூ எம் யூனிட் என்ன, ஆம்பியர் மீட்டர் சொல்லுவோம். அப்ப இந்த இடத்துல இதுக்கு ஆம்பியர் மீட்டர்னா இதுக்கு நியூட்டன், அப்ப நியூட்டன் ஆம்பியர் பவர் மைனஸ் ஒன் மீட்டர் பவர் மைனஸ் ஒன், இதுதான் இதோட யூனிட் மேக்னெட்டிக் ஃபீல்டோட யூனிட். நெக்ஸ்ட் இதுக்கு அடுத்த டாபிக், ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன பார்த்தோம், மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட்னு பார்த்தோம். செகண்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு, தேர்ட் வந்து டைப்ஸ் ஆஃப் மேக்னெட்னு ஒன்று இருக்கு, ஃபோர்த் தான் நான் என்ன சொல்லியிருந்தேன், மேக்னெட்டிக் ஃபிளக்ஸ். அப்போ டைப்ஸ் ஆஃப் மேக்னெட்ல ரெண்டு டைப்பாக நம்ம மேக்னெட்டை பிரிக்கிறோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா நேச்சுரல் மேக்னெட்ஸு, இன்னொன்று ஆர்டிஃபிஷியல் மேக்னெட்ஸ் அப்படின்னு பிரிக்கிறோம். நேச்சுரல் மேக்னெட்ஸுங்கிறது எர்த்துலேருந்து நம்ம ஈஸியாக வெட்டி எடுக்க முடியும். அதில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த் வெரி வீக், அதாவது நேச்சுரல் மேக்னெட்டோட ஸ்ட்ரென்த் வந்து ரொம்ப வீக்காக இருக்கும். அதே மாதிரி இதோட ஷேப் வந்து இர்ரெகுலராக இருக்கும். இது எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம எர்த்துலேருந்து வெட்டி எடுக்கிற அயன், கோபால்ட், நிக்கல் இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா நேச்சுரல் மேக்னெட்டாக நமக்கு ஆக்ட் ஆகுது. ஆர்டிஃபிஷியல் மேக்னெட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செய்யலாம், லேபில் இல்லைன்னா ஒரு ஃபேக்ட்ரியில் மேக்னெட்டை நம்ம ப்ரிப்பேர் பண்ண முடியும். இதோடைய எவ்வளோ ஸ்ட்ரென்த் நமக்கு தேவை, எந்த மாதிரி ஷேப்பில் தேவை அப்படின்றது நாம தான் முடிவு பண்ணுவோம். அப்போ டிசைர்டு ஸ்ட்ரென்த் அண்டு ஷேப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர்டிஃபிஷியல் மேக்னெட்ஸ் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி என்ன ஷேப்பில் இருக்குது சார் அப்படின்னா, ஒன்று ரெக்டாங்குலர் ஷேப்பில் இருக்குது, இல்லை சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் இருக்குது. இப்போ இது வரைக்கும் என்னென்ன பார்த்துருக்கோம், மூணு டாபிக் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதோடைய டைப்ஸ் ஆஃப் மேக்னெட்டில் ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து மேக்னெட் எடுத்துக்கிட்டாக்கா அதுக்கடுத்து மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸு, அப்புறம் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸை பற்றி கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நெக்ஸ்ட் ஸ்லைடில் பார்க்கலாம்.